நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் வந்து கிளிநொச்சியில் இருக்கிற லேமிகம் ஒரு நீளமான குளம் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். அதில் பேர் வந்து நாகப்படுவான் குளம் என்று கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த குளத்தில் தான் இன்றைய வந்திருக்கிறோம். அந்த இடத்தை சுற்றி பார்ப்போம். வாங்கோ வீடியோவை போடும். ஒரு மிகப்பெரிய குளம், நீளமான குளம் என்ற மாதிரி சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்படிப்பட்ட ஒரு குளத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ கீழே இறங்கி கொண்டு வந்துடுறேன். கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்கின்றது. இதுவரைக்கும் நீங்கள் போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். போனாக்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவேன். நான் இந்த குளத்துக்கு வந்தாங்க. இலங்கையில் வட மாகாணத்தில் கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டில் இப்போ இருக்கிற குளத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இலங்கையை பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லாரும் விவசாயமும் மீன்பிடியும் தான் இருந்தபடி வருகிறது. அந்த வகையில் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் விவசாயம்தான் பிரதான தொழிலாக இந்த மக்கள் செய்து கொண்டு வரணும். இரணமட குளம் இருக்குது. இரணமட குளம் இருக்கிறதுலே பெரிய குளம் என்று சொல்கிறது. இந்த குளம் வந்து மிகவும் நீளமான குளம். மற்றது அக்கராயன் குளம் இருக்குது. இப்படி வன்னியே ஒரு அழகான இடம், பச்சை பசேலண்டு ஒரு அழகான இடம். அதுக்கு காரணம் இந்த குளங்கள் இருக்கிறது. இப்படியான குளங்களை மெயின்டைன் பண்ணி கொண்டு வராதான் அந்த வன்னி அழகுக்கு மெருகூட்டும் வகையில் இருந்து கொண்டு வருது. வன்னியில் இருக்கிற மக்கள், பெரும்பாலான மக்கள் இந்த விவசாயத்தை நம்பித்தான் இருக்கணும். இந்த குளத்தையும் என்னுடைய பதிவில் பதிவிடலாம் என்றுட்டு இந்த இடத்துல போனான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எடுத்த ஒரு ஃபோட்டோ இப்படியான ஒரு கேப்சரிங் ஷாட்டன்னு எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. பேருந்து நாங்கள் இங்கேருந்து வலிக்கிட்டு ஜெயபுரத்துக்கு போகிறோம். ஜெயபுரத்துலேருந்து பின்னங்கால அக்கராயன் மட்டும் போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஜெயபுரத்தோட இந்த வீடியோ நிற்கும். அடுத்த வீடியோவிலேருந்து அக்கராயன் ஃபுல்லாக காட்டுவோம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயங்கள். சுற்றி வர பார்த்திங்கன்னா இஞ்சால காடுகளாக கிடக்கு. மற்ற பக்கம் இடப்பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம். இங்கே பிரதான தொழில் வந்து விவசாயம். இஞ்சால வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாழ்ப்பாண பக்கங்களில் குளங்கள் இல்லை. அதனால் ஒரு போகம் மட்டும்தான் நெற்பயிற்சியை செய்வினம். இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு போகம், சில இடங்களில் மூன்று போகமும் நெற்பயிற்சியை செய்து கொண்டு வரணும். பாருங்க அப்படியான மரங்களோட நல்ல ஒரு சோலையான இடமா இருக்கு. இந்த இடங்களே சுற்றி வர காடு மாதிரி தான் இருக்கான நல்ல ஒரு சோலையா இருக்குது. ஒற்றையடி பாதையால் பைக் ஓடிக்கொண்டு போகிறோம். இப்படியான இடங்கள் நீங்கள் பைக்கில் வந்தால் தான் இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம். வன்னி காட்டுக்குள்ள ஒரு பயணம். நீங்கள் பிறந்த இடம் ஜெயபுரம், இந்த நாகப்படுவாங்க குளத்துக்கு பக்கங்களில் இருக்கிற குடியிருப்புகளில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறாங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த ஜெயபுரம் நாகப்படுவாங்க குளம் இது சம்பந்தமான உங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருதோ அந்தந்த சம்பவங்களை, மறக்க முடியாத சம்பவங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நேர்களே, நாங்கள் இந்த வீடியோவை நிறைவு செய்துட்டு அடுத்த வீடியோவில் அக்கராயன் மட்டும் போகிற வீடியோவை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சசி சேகரம் ஃப்ரம் ட்ராவல் அண்ட் கேப்ஷர் சைனிங் ஆன்.